சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்து வைத்தேன். அப்படி எடுத்து வைக்கிற நேரத்தில் கடைசியாக மின்சாரத்தை பொறுத்த வரையில் 2011 மே மாதத்தில் இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாள் வரையில் ஏதாவது மின்சார உற்பத்திக்கு திட்டங்களை திட்டி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி அதன் மூலமாக மின்சார உற்பத்தியை செஞ்சு அந்த திட்டம் தொடங்கப்பட்டு 1 மெகாவாட் மின்சாரத்தை இதுவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்களா என்பதை ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆனால் உடனடியாக மின்துறை அமைச்சர் மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள் எழுந்து ஏற்கனவே இந்த அவையில் படித்ததை திரும்பி படித்தார்கள். என்னிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. அவர் படித்ததெல்லாம் திமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் உருவாக்கிய திட்டங்கள், திமுக ஆட்சி மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த பணிகள் மூலமாகத்தான் மின் உற்பத்தி இப்பொழுது உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறதே தவிர இவர்களுடைய ஆட்சியில் மின் உற்பத்திக்கான எந்த திட்டத்தையும் திட்டவில்லை. அவர் சொல்லுகிறார், பவானி கட்டளை பேரேஜ் 2 மூலமாக 30 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ததாக ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சட்டமன்றத்திலே பதிவு செய்கிறார். உண்மை நிலை என்னவென்று கேட்டால், இது 2011-2012 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறுகிறார். ஆனால் இந்த திட்டம் 2006 ஆண்டுக்கு முன்பே தொடங்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பணிகள் நிறைவேற்றி அதன் பயனாக 2011 ஆண்டு மின் உற்பத்தியை தந்திருக்கிறது. நான் கூறியது 2011 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு 1 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்து சிம்மாத்திரி நிலை 2 அவர்கள் மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து மாநில அரசுக்கு கிடைக்கின்ற பங்கு 99.5 மெகாவாட் மின்சாரம், அதை அதிமுக ஆட்சியில் உற்பத்தி செய்ததாக சட்டமன்றத்தில் அதுவும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மின் உற்பத்தியினுடைய நிலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அது மத்திய அரசினுடைய நிறுவனம். எனவே மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்ற வகையில் தான் மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை அவங்க உற்பத்தி செஞ்சதாக இன்றைக்கி ஒரு பொய்ய அவைகளே பதிவு செய்கிறார். பெரியார் பவர் ஹவுஸ் ஆர்னி யூனிட் 1 7 மெகாவாட் மின்சாரம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்கிறார். பெரியார் பவர் ஹவுஸ் ஆர்னி யூனிட் 1 என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடங்கப்பட்ட திட்டம் அல்ல. 2010 திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டமாகும். அதேபோல் பெரியார் வைகை சிறுபுனல் மின் திட்டம் 2009 ஆண்டிலே பணிகள் நடைபெற்று வந்த திட்டம், இதிலிருந்து 2.5 மெகாவாட் மின்சாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இப்படி பல செய்திகள் இருக்கிறது. ஆக ஒரு தவறான செய்தியை அவையில் அமைச்சர் பதிவு செய்கிற போது அதற்குரிய விளக்கத்தை கூட எங்களால் தரக்கூடிய வாய்ப்பு சபாநாயகர் எங்களுக்கு உருவாக்கி தரலை. சரி, அதுதான் போகட்டும். கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையாக முதலமைச்சருடைய பேச்சையும் கேட்கணும் என்று தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் எடுத்து எனக்கு ஏதோ பதில் சொல்வது போல தேவையற்ற ஒரு வார்த்தையை நான் பேசிய பேச்சையை விட்டுவிட்டு நான் எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களும் சொல்லுகிற காரணத்தால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலையில் ஏதோ துரைமுருகன் திமுக கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவர் திமுக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் 2 பேசுகிறாங்களே, இந்த அளவுக்கு நிதிநிலை அறிக்கையில் அக்கறை எடுத்துக்கிட்டு இவ்வளோ சிரமம் எடுத்துகிட்டு பேசுகிறாங்களே என்ன விஷயம் பார்த்தா, இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது, அதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அமைச்சர்கள் வந்து சுருக்கமாக பதில் சொல்லணும், சுருக்கமாக விளக்கத்தை சொல்லணும். ஆனால் 4 இல்லை ஒரு 40 படிக்கிறாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கிறது வந்து தேர்தலில் மனசில் வச்சு தான் படிக்கிறாங்களா என்று நான் திருப்பி கேட்டேன்.
அது மட்டும் முதலமைச்சர் இடத்திலிருந்து இப்படி ஒரு கண்ணியத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை வரக்கூடாது. எனவே அவர் சொன்னதை திரும்ப பெறணும், அந்த வார்த்தையை அவை குறிப்பிட்டு நீக்கணும் அப்படின்னு நானும் எங்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து கேட்டோம். அதற்கு கடைசி வரைக்கும் அவங்க செவி சாய்க்கலை, அவங்களுடைய கோரிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இந்த கண்ணிய குறைவான வார்த்தையை முதலமைச்சர் பேசியதை கண்டித்து அதை அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்க மறுத்ததை நாங்கள் உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இப்பொழுது அவையிலிருந்து நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.